இப்போ நாம் இருந்துட்டுருக்கிற இடம் தான் கோமதி நதி. கோமதி நதிங்கிறது துவாரகா, குஜராத் மாநிலத்திற்குரிய துவாரகாவில் துவாரகா கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகிய நதி. இந்த நதியில் இருந்தால் உங்களுக்கு கோமதி சக்கரங்கிறது உற்பத்தி ஆகிறது. இந்த நதியுடைய ஆரம்பத்தில் தான் கோமதி சக்கரம் உற்பத்தி ஆகிறது. இந்த நதி கடக்கும் இடம் தான் நாம் இருக்கக்கூடிய துவாரகா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மிக அழகான தெளிவான தண்ணீர், அற்புதமான நீர் வந்து புனித நீரானது இந்த இடத்துலேருந்து கடலில் போய் கலக்கக்கூடிய இடம். மிக மிக சக்தி வாய்ந்த, புனிதத்துவம் வாய்ந்த இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில்களை பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அதே ஒரே மாதிரி வந்து நிறைய கோயில்கள் இருக்கிறது. இந்த ஆற்றுக்கு அந்தாந்த இருக்கிறது கடல். இந்த கடலுடைய கடலும் இந்த ஆறு இணையக்கூடிய இடம் தான் கோமதி நதியை சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல தான் துவாரகிருக்க கோயில் இருக்கிறது. இந்த கரையோரம் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்கிறது. அதுவும் கொடிமரம் தெரியக்கூடிய இந்த இடம் தான் மெயின் முக்கியமான மூல துவாரகான்னு சொல்லக்கூடிய, மூல் துவாரகான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கோயிலாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் கிருஷ்ணருடைய ஆட்சியானது நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணருடைய கர்ம பூமி, கிருஷ்ணர் ஆட்சி அரசாட்சி செஞ்ச இடம் தான் இந்த துவாரகை. இந்த துவாரகையில் இருக்கக்கூடிய மாட மாளிகைகள், கோபுரங்கள் எல்லாமே பழைய காலத்துடைய மாடலில் மிகவும் பழமையான பிராகணமாக காணப்படுகிறது. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமும் மிக மிக பழமையான, கிட்டத்தட்ட மிக உயரமான கோபுரம். நாம் இந்த ஆறு கோமதி நிகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த பாலம் தான் தொங்கு பாலமாக கோமதி நதியை கடந்து அந்தாண்ட சென்று கடலுடன் நாம் கடலில் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பார்த்துட்டு வரலாம். மிக அற்புதமான, அழகான, அமைதியான காலை சூரிய உதயத்தில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்த, இந்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷமான இந்த கோமதி நதியில் நின்று பேசுவது மிக மிக புண்ணியம் என்பதாக கருதுகிறேன். எங்களுடைய ஆசீர்வாதங்களோடும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆசீர்வாதத்தோடும் உங்கள் எல்லோருக்கும் மிக அற்புதமான இந்த தரிசனத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி விடுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க்கை.